ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள், நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது சனி பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சனி பகவான் பயிற்சி ஆக உள்ளார். 17/1/2023 ஆங்கில தேதியன்று அவர் பயிற்சியாக உள்ளார். சனி பயிற்சியானது திருக்கணித பிரகாரம் சுபக்கிரது வருடம், உத்தராயணம், ஹேமந்த ருது, மகர மாதம் அதாவது தை மாதம் 3ஆம் தேதியன்று செவ்வாய்க்கிழமையன்று அன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், அன்றைய திதி தசமி திதி, அன்றைய கரணம் பத்திரை என்கின்ற கரணத்திலும், மாலை சுமார் 6:05 அளவிலே மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாக உள்ளார். வாக்கியப்படி 29/3/2023 பகல் 12:50 அளவிலே மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுகின்றார். இதற்கும் அதற்கும் கால அளவு 2 மாதம். திருக்கணிதைத்தான் நாம் கடைபிடிக்கின்றோம். திருக்கோயில்கள் அனைத்திலும் பாக்கியப்படிதான் சனிப்பயிற்சி திருவிழா நடத்துவார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். நாம் திருக்கணிதியை நாம் எடுத்துக்கொள்வோம். மற்ற பயிற்சிகளை காட்டிலும் சனிப்பயிற்சிக்கு கூடுதலான விசேஷம் உண்டு. பொதுவாக குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனிப்பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளுக்குத்தான் மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் குறிப்பாக சனி பயிற்சிக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கும். காரணம், பலருக்கு ஏழரை சனி விடுகின்றது, ஏழரை சனி சிலருக்கு ஆரம்பிக்கின்றது, அஷ்டம சனி விடுகின்றது, அஷ்டம சனி பிடிக்கின்றது, அர்த்தாஷ்ட சனி, கண்டச்சனி என்று இப்படி பல பிரிவுகள் உள்ளதால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருடம் இந்த பயிற்சி நமக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் வராதா, பட்டு இருக்கின்ற தொல்லைகளிலிருந்து விடுபட மாட்டோமா, அல்லது வெற்றி பயணங்கள் தொடருமா என்று அவரவர் சூழ்நிலைக்கேற்றவர்கள் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். அதுவும் கால அளவு, ஒரு கட்டத்தில் அவர் கடந்து செல்வதற்கு 2.5 வருடங்கள் ஆவதினால் அதிகமான ஆர்வம் இருக்கும் என்பதும் உண்மை. இதைவிட முக்கியமான காரணம், மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் காரணம் இருப்பதற்கு காரணம், அவர் ஜீவனக்காரகன் ஆகின்றார், ஆயுள்காரன் ஆகின்றார். ஒரு மனிதனுக்கு உத்தியோகம், தொழில், பணவரவு என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை என்ற வண்டியும் வாழ்க்கை சக்கரமும் உழல்கின்றது. அது சரியாக பலமாக அமைந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது சரியாக அமையவில்லை என்றால் எல்லா விதமான சங்கடங்களுக்கும் உத்தியோகம் இல்லை என்றாலோ, தொழில் நலிவு என்றாலோ மனிதன் ஆடிவிடுவான். அந்த ஜீவனக்காரன் என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆயுள்காரனாகவும் இருக்கின்றார். நமது எவ்வளவுதான் பணங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் ஆயுள் மனிதனுக்கு மிக மிக முக்கியம். நம்மளுக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் அந்த நாள் வரை நம்மளுடைய உயிரை காப்பாற்றி வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவானுக்கே சாரும். அதனால் ஆயுள் காரணம் அவர் ஆகிறார். இந்த காரணத்தினாலும் சனி பயிற்சியினுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கு மக்கள் இயற்கையிலே ஆர்வம் இருப்பது இயற்கைத்தான் என்பதையும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். அவர் எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கு தரப்போகிறார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேச உள்ளோம். மீனராசிக்கு சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 11/12 குடைவராகி அவர் கடந்த 2.5 வருடங்களாக 12 இருந்தார். இப்பொழுது அவர் 12ஆம் வீட்டிற்கு பயிற்சியாக இருக்கின்றார். மீனராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகி இருக்கின்றது. 12 2.5 வருடம் உங்களுடைய ராசியிலே 2.5 வருடம், அடுத்தது உங்கள் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் 2.5 வருடம் என்று பயிற்சி தொடர்ந்து 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். இப்பொழுது அவர் ஆரம்பத்திலே 2.5 வருடங்கள் கும்பத்தில் இருப்பார். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி ஆரம்பம் என்றதும் உடனே 7.5 சனி காலத்தில் மிகவும் கஷ்டங்கள் வருமோ, நொந்து விடுவோமோ என்று வீணாக கற்பனை பாயம் தேவையில்லை. எல்லோருக்கும் வருவது போல ஒரு சில சங்கடங்களும் சோதனைகளும் வரும். அந்த சோதனைகளும் சங்கடங்களும் எதிர்காலத்திற்குண்டான சகலவிதமான அனுபவங்களையும் அறிவியும் பட்டப்படிப்பையும் பாடப்படிப்பையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதே அனுபவபூர்வமான. ஒவ்வொரு ராசிக்கும் 7.5 சனம் வரும் காலத்தில் அந்தந்த மனிதர்கள் அதை அனுபவிப்பார்கள். பிறகு அவர்களே அதை நினைத்து பார்த்து நல்லதுதான் நடந்தது, அன்று அப்படி நடக்காவிட்டால் இன்று நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் என்று பலரும் பலவிதமான அனுபவங்களை கற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்பதுதான் ஒவ்வொரு மனிதருடைய அனுபவம். அந்த வகையிலே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. குறிப்பாக 12 இருக்கும்பொழுது அவர் பலவிதமான நன்மைகளும் பலவிதமான சங்கடங்களையும் தருவார். அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகிறார், எப்படிப்பட்ட சங்கடங்களை தரப்போகிறார் என்பது 12 சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பலன்களையும், அது மட்டுமில்லாமல் அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும், ஒவ்வொரு வீட்டிற்கும் அவருடைய சஞ்சாரத்தினாலும் அவர் பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களையும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்ப்போம். முதலில் அவர் 12 வந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு விரயங்களை தருவார். அது மட்டுமில்லாமல் கடந்த காலத்தில் அவர் 4ஆம் வீட்டிற்கு 8 இருந்த காரணத்தினால் பலருக்கு உடல் உபாதையும்
வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக தேவையற்ற வீண் விரைய செலவுகளிலும் சங்கடங்களிலும் ஒரு சிலருக்கு கண் திருஷ்டி போறாமை வீடு கட்டுவதனால் உங்களுடைய வளர்ச்சியில் பிடிக்காமல் பலர் அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு தேவையற்ற விரோதிகளும் போறாமையாலும் போட்டியாலும் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்களை கொடுத்தார்கள். 4 அவர் 8 மறைந்த காரணத்தினால் பலருக்கு உடல்நலிவு வைத்திய செலவு ஏற்பட்டது. பலர் தாயாருக்கு உடல்நலிவு வைத்திய செலவு ஏற்பட்டது. வீடு வண்டி வாசல் மூலமாக பலவிதமான சங்கடங்களையும் நீங்கள் அனுபவித்தீர்கள். அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இனி இந்த 12 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பூர்ணமாக உங்களுக்கு தரப்போவதில்லை. அதற்கு பதிலாக எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் தருவார். 12 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் முதலில் உங்களுக்கு அதிகமான அலைச்சலையும் உழைப்பையும் பிரயாணத்தையும் தருவார். அது அவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றாற்போல் இருக்கும். பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். அது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண தொழிலதிபர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் முதல் இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டு. அது இடப்பயிற்சி அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் அமையும். மற்றவர்களுக்கும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலகங்கள் மாற்றங்களும் வேலைகள் மாற்றங்களும் ஏற்படும். படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் பெற்றோர்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கல்விக்காக ஹாஸ்டலில் தங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இப்போ வேலை செய்வர்களாக இருந்தால் வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும். அதே வேளையில் ஒருவருக்கு மீனராசிக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு பதில் 2 or 3 ஏழரசனையோ அஷ்டமசனியோ நடந்தால் அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிவதே நன்மையாகும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். 12 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் முதலில் சொன்னது போல இடமாற்றத்தையும் பயணங்களையும் கட்டாயம் தருவார். பயணங்களும் பலவிதமான பயணங்கள் அமையும். 12 வீடு பயணங்களையும் குறிக்கக்கூடிய வீடாகும். அது அவரவர் வயதிற்கேற்றார்கள் சிறுவர்களாக இளைஞர்களாக இருந்தால் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம். முதலில் சொன்னது போல குடியிருப்பு மாற்றம் வேலையில் மாற்றங்களும் வரும். அதே வேளையில் சுபவரியங்கள் பல வகையிலே உங்களுக்கு உருவாகும். அந்த சுபவரியங்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்குண்டான தன வருமானமும் வரும். எப்போது ஒருவருக்கு விரயம் ஆகிறது என்று ஒருவருக்கு முடிவானால் வரவும் உண்டுதான் என்று அர்த்தமாகும். அதே வேளையில் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஆனால் கடனும் உங்களுக்கு தேவைப்படும். அதே வேளையில் வரவுகளும் உங்களுக்கு கட்டாயம் வரும் என்பதே 12 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வரக்கூடிய 2.5 உங்களுக்கு பலவிதமான சுபவீரியங்களும் இடமாற்றங்களும் அதிகமான அலைச்சல்களும் உழைப்பும் கட்டாயம் ஏற்படும். அது அவரவர் வயதிற்கும் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றவர்கள் கட்டாயம் அமையும் என்பதே சனி பகவான் 12 வந்திருக்கக்கூடிய பலன்களாகும். இதனால் பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டாக, அதாவது உங்களுடைய ராசியிலே ஆரம்பித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் அவருடைய சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களும் அவருடைய பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்களும் மிகவும் நாம் தெளிவாகவும் விரிவாகவும் இப்போது நாம் பார்க்க ஆரம்பிப்போம். 12 வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் செய்வார் என்பதை பார்ப்போம். அதே வேளையில் 1 அதிபதி ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே சஞ்சரிப்பதினால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்துக்கும் எந்த விதமான குறைபாடும் வராது. அவர் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2 சஞ்சாரம் செய்வார். 2 குருபகவனம் பார்ப்பார். அப்பொழுதும் 1 உண்டான சுபவீரங்களும் முதலில் சொன்ன மாற்றங்களும் இடமாற்றங்களும் கட்டாயம் தொடரும். 1 பலன் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதையும் நீங்கள் தைரியமாக நம்பலாம். 2 சனி பகவான் 11-10 கூடியவராகி 2-11 ஆட்சி பெற்று 3 பார்வையாக 2 பார்க்கின்றார். பொதுவாக 2 சனி பார்த்தால் வாக்கை குலைப்பார், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது, தன வருமானம் எல்லாம் சங்கடத்தை தரும், குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும் என்பது பொதுவான பலன்களாகும். ஆனால் உங்களுக்கு அவர் லாப விரையாதிபதியாகி 11 ஆட்சி பெற்று தான் வீட்டிற்கு 11 3 பார்வையாக பார்ப்பதினாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் குருவும் 2 இருப்பார். அதனால் 2 பலன் மிக அற்புதமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் நீங்கள் அவர் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி என்ற காரணத்தினாலும் இயற்கையில் அவர் பாபர் என்கின்ற ஒரு கோணத்திலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, வீண் வெறிய செலவுகள் கட்டாயம் செய்யக்கூடாது, தேவையற்ற முறையில் நீங்கள் கடன்களை வாங்கக்கூடாது, வாக்குறுதியும் பண விஷயத்திலும் நீங்கள் 100% எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் சங்கடங்கள் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதே வேளையில் உங்கள் குடும்ப விஷயங்கள் உங்கள் சொந்த விஷயங்கள் முன்பின் தெரியாதவரிடத்திலும் நம்பகத்தன்மை அற்றவரிடத்திலும் நிச்சயமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பகிர்ந்து கொண்டால் பலவிதமான சிக்கல்களும் அதனால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பமும் கேலி கிண்டலுக்கு எதிர்காலத்தில் ஆளாவீர்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். 2 அவர் பார்ப்பதினாலும் ராசிநாதன் குருபகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2 ஆட்சி பெற இருப்பதினால் தன வருமானத்திற்கு கட்டாயம் குறைவு இருக்காது. தன வருமானம் அவரவர் தகுதிக்கேற்றவர்கள் வந்து கொண்டே இருக்கும். 1000 இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் லாபாதிபதி என்கின்ற விஷயம் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். விரையாதிபதி என்ற விஷயத்தால் வந்த உடனே எந்த அளவுக்கு தனப்பிராப்தி வேகமாக வருகிறதோ அந்த அளவுக்கு விரயங்களும் ஆகும். அது சுபவீரங்களாக இருக்கலாம், மீன் விரிய விரயங்களாக இருக்கலாம். விரயங்கள் என்பது கட்டாயம் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் சனி பகவான் 2 தரக்கூடிய பலன்களாக அமையும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும்.
கூடுமான அளவு பேச்சு நீங்கள் குறைத்து கொண்டு மௌனத்தை அனுஷ்டிப்பது எல்லா வகையான பரிகாரங்களை விட மிக உயர்ந்த பரிகாரமாக கட்டாயம் அமையும் என்பதே ரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும். அதே வேளையில் ரெண்டாம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு சஞ்சரிப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது, குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, அது எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. காரணம், ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு பகவானங்கள் சஞ்சரிப்பதும் அது ஒரு முக்கியமான காரணம். அவர் பிறகு மூன்றிலே மாறினாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. பாவத் பாவம் என்று சொல்வார்கள். சனி பகவானுடைய பார்வையும் தொடர்வதனாலும் அந்த காலகட்டத்தில் ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் உங்களுடைய ராசிக்கு வந்துவிடுவதால் ரெண்டாம் வீட்டு நல்ல பலன்கள் நிச்சயமாக தொடரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அது அவரவர் வயதிற்கேற்றார்போல் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அமையும். சிறிய வயதுகளாக இருந்தால் பெண் பிள்ளைகள் ருதுவாவது, திருமண வயதாக இருந்தால் திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். எப்படியாக இருந்தாலும் கடன்களும் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடிப்படை காரணம் சனி பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை உங்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக ரெண்டாம் வீட்டிற்கு பல வகையான நல்ல பலன்கள் கொடுத்தாலும் மேலே சொன்ன விஷயம் வாக்கு சம்பந்தமான விஷயங்களிலும் சொல் சம்பந்தமான விஷயங்களிலும் பண விஷயத்திலும் கூடும் அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையும் அமைதியும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக சனி பகவானால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். கூடுமான அளவுக்கு தீமைகள் நடக்காது. அது உங்கள் கையில்தான் உள்ளது என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் என்பதை பார்ப்போம். 12-11 கூடியவராகி மூன்றாம் வீட்டிற்கு அந்த சனி பகவான் 9-10 கூடியவராகி ராஜயோகாதிபதி ஆகின்றார். மிக யோகத்தை மூன்றாம் வீட்டிற்கு ரிஷபத்திற்கு சனி பகவான் தருவார். அவர் மூன்றாம் வீட்டிற்கு 10 இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக நடக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். மூன்றாம் வீட்டிற்கு ராஜயோகாதிபதியான சனி பகவான் 3-10 இருப்பதினால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணையாக அமையும். எடுத்த காரியங்கள் முழு அளவில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். பயணங்களும் உண்டாகும். ஒரு சில பயணங்கள் வீண் விரைய பயணங்களாகவும் ஒரு சில பயணங்கள் லாப பயணங்களாக அமையும். வீண் விரைய பயணங்கள் என்பது 12 சனி பகவான் இருப்பதினால், ஆனால் மூன்றாம் வீட்டிற்கு சாதகமாக சனி இருப்பதனால் ஒரு சில பயணங்கள் ஆதாய பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் அமையும் என்பதும் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூன்றாம் வீட்டிற்கு சனி பகவான் ராஜயோகாதிபதியாகி 3-10 இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் வளங்கள் பெருகும். வீடு, வண்டி, வாசல், வாகன சேர்க்கை என்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கவில்லை என்றால், கடந்த காலத்தில் நல்ல வேலைகள் இல்லாமல் இருந்தால் வரக்கூடிய காலங்களில் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதற்கு நீங்களும் பொருளுதவியோ அல்லது சரீரமாக கஷ்டமோ கட்டாயம் பட்டவர்களுக்கு உதவீர்கள். அவருடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும். அவர்களுக்கு திருமணமாகவில்லை என்றால் திருமணமாகும். அதற்கு காரணம் மூன்றாம் வீட்டிற்கு 7 வீட்டை சனி பகவான் பார்ப்பதே. ஆரம்பத்தில் குரு பகவானுடைய பார்வையும் அந்த மூன்றாம் வீட்டிற்கு 7 வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதே அதற்கு முழு மூல காரணமாகும். மூன்றாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் இளைய சகோதர சகோதரருடைய ஆதரவும் நண்பருடைய ஆதரவும் பூரணமாக உண்டு. அதை முழுமையான அளவில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய காலங்களில் பெரிய அளவிலே நீங்கள் வெற்றியை அடையலாம் என்பதே மூன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்ற விஷயங்களாகும். மீனராசிக்கு 4 வீட்டிற்கு சனி பகவான் 8-9 கூடியவராகி 4 வீட்டிற்கு 9 சஞ்சாரம் செய்கின்றார். கடந்த காலத்தில் 4 வீட்டிற்கு 8 இருந்த காரணத்தினால் பலருக்கு உடல் உபாதை ஏற்பட்டது. உடல் நலிவு ஏற்பட்டது. உடல் நலிவால் பலருக்கு வைத்திய செலவுகளும் விரைய செலவுகளும் ஆரோக்கிய குறைவும் பலருக்கு ஏற்பட்ட அனுபவமாக அமைந்தது. இளையவர்களாக இருந்தால் அவருடைய தாயாருக்கு உடல்நலை பாதிக்கப்பட்டது. அவர்களுக்கு உடல் வைத்திய செலவும் தேவையற்ற மன சங்கடங்களும் குடும்பத்தில் ஏற்பட்டது என்பதே கடந்த கால அனுபவமாக அமைந்தது. ஆனால் 4 மீட்டருக்கு 9 சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் தரமாட்டார். உங்கள் தாயாருக்கும் உடல்நலை மிக மிக அற்புதமாக இருக்கும். அதே வேளையில் படிக்கின்ற மாணவிகளுக்கும் 4 மீட்டருக்கு சனி பகவான் சாதகமாக இருப்பதினால் கல்வித்துறையில் ஏற்றமும் முன்னேற்றம் தருவார். அதே வேளையில் விரயசனி என்கின்ற காரணத்தினால் ஒரு கவன தடுமாற்றமும் படிப்பில் அக்கறையின்மையும் படித்தால் ஞாபகம் இல்லாமல் சூழ்நிலைகளும் உருவாகும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படியாக இருந்தாலும் 4 மீட்டருக்கு சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதனால் படிக்கின்ற மாணவிகள் கல்வியில் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் நிச்சயமாக கல்வியில் சாதனை படைப்பார்கள். அதே வேளையில் கல்விக்காக அவர்கள் பலர் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அவர் வயதிற்கும் ஏற்றார்போல் அந்த பலன்கள் அமையும். அது படிப்புக்காகவும் இருக்கலாம், வேலைக்காகவும் இருக்கலாம். உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அமையலாம். நீங்களும் தைரியமாக அனுப்பி வைக்கலாம். அவர்கள் நல்லபடியாக படித்து விட்டு வருவார்கள். அல்லது வேலையில் இருந்தாலும் வேலையில் பெரிய அளவில் சம்பாதித்தும் அவர் கட்டாயம் காண்பார்கள் என்பதே
நாலாம் வீட்டிற்கு சனி பகவான் தெரிவிக்கக்கூடிய பலன்களாகும். அதே வேளையில் நாலாம் வீட்டிற்கு அவர் சாதகமாக இருப்பதினால் குடியிருப்பு மாற்றங்கள் அவசியம் உண்டாகும். நாலாம் வீட்டிற்கு சனி பகவான் ஒன்பதிலே இருப்பின்ற காரணத்தினால் நாலாம் வீட்டிற்கு பதினொன்றையும் நாலாம் வீட்டிற்கு மூன்றையும் நாலாம் வீட்டிற்கு மாறியும் பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அது நிச்சயமாக புதிய வீட்டிற்கு குடிவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதற்காக கடன்களும் வாங்கலாம். அது உங்களுக்குனுடைய சுப கடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாலாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப கடன்கள் ஏற்படும். அந்த கடன் அரசாங்க வங்கிகளிலும் அல்லது தனியார் வங்கிகளிலும் தனிநபர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் கிடைக்கும். அந்த கடன்கள் நீங்கள் அவசியம் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடனையும் மிக விரைவில் நீங்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உருவாகும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக நாலாம் வீட்டுக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். தாயாருக்கும் கடந்த காலத்தில் இருந்த உடல் உபாதைகள் முற்றிலுமாக நீங்கும். வைத்திய செலவுகளும் நீங்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கூடுமான அளவு அக்கறையோடு படிக்க வேண்டும். அவர்களும் கல்விக்காகவும் அல்லது வேலைக்காகவும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி வரும். அதை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ளலாம். அதனால் நன்மையே நடக்கும் என்பதே வரக்கூடிய 2.5 ஆண்டுகளிலே சனி பகவான் நாலாம் வீட்டிற்கு ஒன்பதிலே சஞ்சரிக்கக்கூடிய மிக நல்ல பலன்களாகவும் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 7-8 குடைவராக இருக்கின்றார். கடந்த காலத்திலே 5ஆம் வீட்டிற்கு அவர் 7 இருந்ததால் பிள்ளைகள் வகையில் திருமணம், குழந்தை பாக்கியம், சுபவீரிய செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் பலருக்கு நன்மையாகவே நடந்தது. ஒரு சிலருக்கு 5ஆம் வீட்டிற்கு அவர் 8 குடியாகார இருப்பதனால் பிள்ளைகள் வகையத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வீண் விரயங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் போன்ற தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சங்கடமான பலன்களும் நடந்தது என்பது பல மீனராசிக்காரருடைய அனுபவமாக அமைந்தது. வரக்கூடிய காலத்தில் அவர் 5ஆம் வீட்டிற்கு 8 மறைகின்ற காரணத்தினால் பல வகையான சங்கடங்கள் பிள்ளைகள் வகையில் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். 5ஆம் வீட்டிற்கு 8 மறையக்கூடிய சனி பகவான் பிள்ளைகள் வகையில் பல விதமான சங்கடங்களையும் தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சுபவீரியமும் மற்றவர்களுக்கு வீண் விரிய செலவுகளும் சங்கடங்களும் குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகளும் பிள்ளைகளுக்கு வயதற்கேற்ற நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்ற கவலைகளும் உங்கள் மனதை வாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனதை வாட்டக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் என்பதே 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 8 மறையக்கூடிய பலன்களாகும். அதே வேளையில் 5ஆம் வீட்டிற்கு அவர் 8 குடைவராகி 8 மறைவதனால் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வரும். அது பிள்ளைகள் மூலமாக நடப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது. கெட்டவன் கிட்டிடில் ராஜயோகம் என்பது போல 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 8 குடைவராகி 5-8 மறைவதனால் பிள்ளைகள் வகையில் வளங்களும் வசந்தங்களும் அவருடைய வாழ்க்கையில் வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் மிக அற்புதமாக இருக்கும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக 5ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு சுபவீரியமும் மற்றவர்களுக்கு வீண் விரைய செலவுகளும் வைத்திய செலவுகளும் வட்டி போன்ற செலவுகளும் வாங்கிய கடனுக்காக நீங்கள் பணத்தை பெறட்ட முடியாமல் பிள்ளைகள் வகையில் சங்கடப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் என்பதையும் நீங்கள் இரண்டு விதமான பலன்கள் 5ஆம் வீட்டிற்கு நடக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம் வரை மிகப்பெரிய பிரச்சனையும் எதுவும் இருக்காது. பிறகு அவர் ராசியை விட்டு 2ஆம் வீட்டில் வருகின்ற பொழுது ஒரு சில சங்கடங்கள் பிள்ளைகள் மூலமாக வரலாம். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு முதலில் சொன்னது போல 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் 8 குடைவராகி 8 மறைவதனால் சகல விதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். அது அவரவர் வயசிற்கேற்ற வளர்ச்சிகளாக பிரமாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சங்கடங்கள் வந்தால் அவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு அவர் 6-7 குடைவராகி 6ஆம் வீட்டிற்கு 7 6ஆம் வீட்டை பார்க்கின்றார். 6ஆம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, கடன் தொல்லை, எதிரி தொல்லை எல்லாம் அழிப்பார். அவர் 6ஆம் வீட்டிற்கு 7 நேரடியாக பார்ப்பதினால் 6ஆம் வீட்டினுடைய பலன்களை எல்லாம் அவர் விருத்தி செய்வார். கடனும் இருக்கும், வம்பு, போட்டி, போராமை அத்தனையும் இருக்கும். இருந்தாலும் அத்தனையும் நீங்கள் சமாளித்து வெளியே வரக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு தருவார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல 6ஆம் வீட்டுக்கு அவர் சனியே 6 குடைவராகி 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் 6ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் பூர்ணமாக உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நீங்கள் நம்பலாம். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2 சஞ்சரிக்கக்கூடிய குருபகவானும் 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் அப்போது 6 உள்ள கெட்ட பலன்கள் வட்டியானால் உள்ள பிரச்சனை, வைத்திய செலவுகள், எதிரிகள், போட்டிகள், போராமை, கண் திருஷ்டி போன்ற சகல விதமான 6ஆம் வீட்டு கெட்ட பலன்கள் படிப்படியாக உங்களை விட்டு விலகும் என்பதை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம்.
அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதே சனி பகவானுடைய பார்வையால் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. குரு பகவான் 2 மீட்டருக்கு மாறிய பிறகு அவருடைய பார்வை 6 மீட்டருக்கு கிடைக்க பெறுவதனால் 6 மீட்டர் கெட்ட பலன்கள் படிப்படியாக உங்களை விட்டு விலகும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் உள்ளன. உங்களுடைய மீனராசிக்கு 7 மீட்டருக்கு சனி பகவான், 5, 6 குடையவராகி 7 மீட்டருக்கு அவர் 6 சஞ்சரிக்கின்றார். 7 மீட்டருக்கு 8 மீட்டையும், 7 மீட்டருக்கு அவர் விரைய மீட்டையும் பார்க்கின்றார். அதன் மூலமாக கடந்த காலத்தில் அவர் 7 மீட்டருக்கு 5 இருந்தார். அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, அன்பு, அரவணைப்பு, நண்பர்களால் லாபம் என்று பலவிதமான நன்மைகள் அடைந்தவர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் இப்பொழுது 7 மீட்டருக்கு அவர் 6 மறைந்தும் 7 மீட்டருக்கு சாதகமற்ற 8 மீட்டையும் 12 மீட்டையும் அவர் பார்வைப்படுவதனால் 7 மீட்டருக்கு பலவிதமான சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. 7 மீட்டருக்கு 6 இருப்பதினாலும், 7 மீட்டருக்கு 8 மீட்டையும், 7 மீட்டருக்கு விரைய வீட்டையும், 7 மீட்டருக்கு 3 மீட்டையும் பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரயங்களும் தேவையற்ற வீண் விவாதங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உருவாவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. காரணம், 7 மீட்டருக்கு அவர் மறைவதனாலும் 7 மீட்டருக்கு சாதகமற்ற இடங்களில் அவருடைய பார்வை படிவதே என்பதை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் ராசியில் இருந்து 7 மீட்டை பார்ப்பார். ஏப்ரல் மாதத்தின் வரை எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதற்கு பிறகு அவர் 2 வருவார். அவரும் 7 மீட்டருக்கு 8 மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். நிச்சயமாக திருமணமும் ஆகியிருக்கின்ற தம்பதிகளும் சரி, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சிக்கல்கள் தான் வரும் என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சுப விரயங்களோ அல்லது வீண் விரயங்களோ வந்து கொண்டே இருக்கும். சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சுப விரயங்கள் வரும். அது வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்களோ ஆடை ஆபரணங்களோ அல்லது ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சுப விரயங்கள் ஆகும். அதற்காக கடன்களும் ஏற்படலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 7 ஆரம்பத்திலே விரயச்சனி காலத்திலே சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் 7 விரயஸ்தானத்தையும் 7 8 பார்ப்பதினால் தேவையற்ற வீண் விரய செலவுகள், வட்டி செலவுகள், வைத்திய செலவுகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் என்று பல வகையிலே வரும். இதனால் குடும்பங்கள் கணவன் மனை பிரியக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் என்பதையும் நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். அதனால் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக கணவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணும் ஒருவரை விட்டு கொடுத்து அமைதியாக நீங்கள் பயணிக்க வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்களும் சச்சரவுகளும் வீண் விவாதங்களும் விரயங்களும் பிரிவுகளும் வரும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். நண்பர்கள் விஷயத்திலும் சரி, சமுதாய விஷயத்திலும் சரி, மேலே சொன்ன வகையில் தான் நீங்கள் அமைதியாகவும் அன்பாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் பழகிய நண்பர்களே உங்களுக்கு விரோதம் ஆவார்கள் என்பது உண்மை. அதே வகையில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவரவர் உறவு முறைக்கு நீங்கள் உதவி செய்கின்றேன் என்கின்ற விஷயத்தில் போய் மாட்டிக்கொண்டால் உங்களுக்குள் சண்டையும் சச்சரவுகளும் பிரிவுகளில் உண்டாகும். உங்கள் தாய் வீட்டில் பணம் கேட்டார்கள், உங்கள் அண்ணன் வீட்டில் கேட்டார்கள் என்று ஜாமீன் கையெழுத்தோ அல்லது நீங்கள் முன்னின்று பணம் வாங்கி கொடுத்தால் அதன் மூலமாக உங்களுக்கு பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் உடல் விஷயத்திலும் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கட்டாயம் நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு சாதகமற்ற இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனாலும் அவருடைய பார்வையும் சாதகமற்ற வகையில் இருப்பதனால் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய உடல்நலத்தில் முழுமையான கவனமும், ஆணாக இருந்தால் மனைவியினுடைய உடல் நலத்தில் பூர்ணமான கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே 7 சனி பகவான் செய்ய இருக்கக்கூடிய பலன்கள். இதை எச்சரிக்கையாகவும் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் மற்றொரு லக்னமாக இருந்து யோகமான தசாபுத்தி நடந்தால் இப்படிப்பட்ட கெட்ட பலன்களுக்கு பதிலாக வெறும் சுபவீரங்களாக ஆகும். அந்த சுபவீரங்கள் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்ப சுற்றுலா என்று பலவிதமான நிகழ்வுகள் நடக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சாதாரணமாக இருப்பவர்கள் சாதாரண முறையில் தசாபுத்தி நடப்பவர்களுக்கு விரயச்சனையால் மேலே சொன்ன சங்கடங்கள் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். 8 சனி பகவான் 5 சஞ்சரிப்பதினால், 8 அவர் யோகாதிபதியாக இருப்பதினால் 8 மூலமாக 8 என்பது ஆயுள் ஸ்தானம், விபத்து ஸ்தானம், அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. 8 அவர் 12 வீட்டு அதிபதியாக இருந்தாலும் 8 அவர் 5 சாதகமாக இருப்பதினால் மரணத்தை பற்றியும் விபத்தையும் பற்றியும் மிக பெரிய அளவில் கவலைப்பட தேவையில்லை. அதே வேளையில் அவர் 12 சஞ்சரிப்பதினால் கூடும் அளவு இரவு பயணங்களை நீங்கள் தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்லவும், உணவு விஷயங்கள் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். வேலை வேலைக்கு மருந்து உண்பவர்களாக இருந்தால் மருந்து விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் பூரணமான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதே வரக்கூடிய காலங்களில் சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2 வரக்கூடிய குரு பகவான் 8 பார்ப்பார். அதனால் 8 மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வம்புகளோ வழக்குகளோ சங்கடங்களோ பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு
ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு லாப விரையாதிபதி ஆகி ஒன்பதாம் வீட்டிற்கு மூணு நாலு குடைவராக இருக்கின்றார். ஒன்பதாம் வீட்டையும் அவர் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார். ஒன்பதாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினால் பலவிதமான நன்மைகளும் பலவிதமான சங்கடங்களும் வரும் என்பது உண்மை. சங்கடங்கள் விரையாதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தைக்கு உடல்நல அசௌகரியம் வரலாம், உடல் வியாதி வரலாம், அதனால் வைத்திய செலவுகள் வரலாம். தந்தையாலும் தந்தை உருளாலும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் விரோதங்களும் தேவையற்ற சங்கடங்களும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்பதும் ஒன்பதாம் வீடு செவ்வாய் விருச்சிகன் வீடு, அதனுடைய அதிபதி செவ்வாய், அவருக்கு சனி பகவான் பகை என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைப்பதினால் பெரிய சங்கடங்கள் வராது. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஏப்ரல் மாதம் ரெண்டிலே மாறிய பிறகு ஒன்பதாம் வீட்டிற்கு அவரும் ஆறிலே மாறுவார். அப்படிப்பட்ட காலங்களில் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் தேவையற்ற சர்ச்சைகள், வீண் விரைய செலவுகள், சண்டை சாடி, வட்டி செலவுகள், பண விஷய தகராறுகள், சொத்து தகராறுகள் என்ற பல வகையான வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்துக்களை விற்க முடியாத சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கூடி வரும். மிகப்பெரிய அளவிலே சொத்து சுகங்களை வைத்திருந்தாலும் அதை விற்று அதை பணமாக்க முடியாத சந்தர்ப்பங்கள் வரும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமலும் பிடிவாதத்தினாலும் சொத்துக்கள் யாருமே அனுபவிக்க முடியாமல் அனாதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வரும் என்பதை ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீய பலன்கள். அதே வேளையில் ஒன்பதாம் வீட்டிற்கு அவர் நாலு குடைவராக இருப்பதினால் யோகமான தசாபுத்தி நடந்தால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் தந்தையார் சம்பாதிப்பார். கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்பதாம் வீட்டிற்கு நாலு கூடிய சனி, ஒன்பதுக்கு நாளிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் இளையவர்களாக இருந்தால் உங்கள் தந்தைகள் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள், பூமி சம்பந்தமான மிகப்பெரிய லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் அவரை கட்டாயம் தேடி வரும். அதனால் உங்களுடைய குடும்ப விருத்தி, உங்களுடைய தந்தையினுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று சகல விதமான நன்மைகளும் நீங்கள் அடையலாம். ரிஷப் மேஷத்திலே இருந்து குருபவன் ரிஷபத்துக்கு மாறிய காலம் உங்களுடைய ஆன்மீக எண்ணங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும். பலர் தான தர்மங்கள் செய்யலாம். பலருக்கு பட்டம் பதவிகளும் தேடி வரும். தந்தையாருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். சிலருக்கு அரசியல் இருப்பவர்களோ அல்லது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களோ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை தேடி பதவிகள் வரலாம். அதனால் சகல விதமான சௌபாகியங்களும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாகவும் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே ஒன்பதாம் வீட்டு பலன். இருவேறு விஷயங்களாக நாம் பிரித்து கொள்ள வேண்டும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டுமில்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் தந்தையால் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் தந்தையால் பட்டம் பதவி சொத்து சுகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் நீண்ட நாட்களாக சென்று தரிசனம் செய்ய வேண்டிய என்ற திருக்கோயில்களும் ஸ்தானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தென்ற புனித நீராடக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த காலகட்டம் மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு வந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார். அப்போது சனியும் பார்க்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட்டிற்கு ஏழிலே குரு பகவானும் ஒன்பதாம் வீட்டிற்கு நாளிலே சனி பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் உங்களுக்கும் நிறைவேறும், தந்தையாருக்கும் நிறைவேறும். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியமும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் மகானுடைய ஆசீர்வாதமும் பூரணமாக கிடைக்கும். தந்தையினுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். அவருடைய சொத்து சுகங்களால் அவருடைய வாழ்க்கை தரமும் உயரும். அதனால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் இருவேறு பலன்களாக ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் தரக்கூடிய பலன்களாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவானே ஆகின்றார். இவ்வளவு நாள் பத்தாம் வீட்டிற்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தது. இந்த சனி பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்தாலும் உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு ஏழரை சனி பூர்ணமாக விடுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பத்தாம் வீட்டிற்கு ஏழரை சனி பூர்ணமாக விடுகிறது. உங்கள் ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கின்றது. காரணம், தனுசுக்கு கடந்த ஏழரை வருடங்களாக விருச்சிகத்திலே இரண்டரை வருடம், தனுசிலே இரண்டரை வருடம், தனுசுக்கு இரண்டிலே மகரத்திலே இரண்டரை வருடம் என்று பத்தாம் வீட்டிற்கு ஏழரை சனி இப்பொழுது பத்திற்கு மூன்றிலே வந்துவிட்டதால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் வளமும் கட்டாயம் கூடும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். காரணம், பத்தாம் வீட்டிற்கு ஏழரை சனி முழுமையாக விட்டுவிட்டதே காரணம். பத்தாம் வீட்டிற்கு மூன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் முதலிலே சொன்னது போல வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்களெல்லாம் சேரும் ஏழரை சனியிலே என்று பொதுவாக சொல்வதற்கு காரணமே நுணுக்கமான காரணம். அது மற்றவர்கள் சொல்லாதல் இருந்திருக்கலாம். நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பத்தாம் வீட்டிற்கு ஏழரை சனி பூர்ணமாக விட்டுவிடுவதனால் தொழில் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் லாபங்களும் தனவிருத்தியும் கட்டாயம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் என்பதையும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நுணுக்கமான பலன்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பத்தாம் வீட்டிற்கு அவர் ரெண்டு மூணு குடிவராக இருப்பதினால் உங்கள் சொந்த முயற்சியிலும் தனப்பிராப்தியும்
வெற்றியும் கட்டாயம் அடைவீர்கள். அதனால் தொழில் விருத்தியாகும். தொழிலதிபர்களுக்கு அதிகமான வேலை அலைச்சலும் திருச்சலும் பல வகையில் உண்டாகும், பயணங்களும் உண்டாகும். அதற்கு அடிப்படை காரணம் 10ஆம் வீட்டிற்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதே அதற்கு காரணம். தொழில் விருத்திக்கு 10ஆம் வீட்டிற்கு 5ஐ பார்ப்பதினாலும் 10ஆம் வீட்டிற்கு 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்கின்றார். தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை தொழிலை நிச்சயமாக விருத்தி செய்யலாம். அதிகமான அலைச்சலும் கஷ்டங்களும் இருக்கும். உடல் நலத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். உங்கள் பயணங்கள் உள்நாட்டிலும் அல்லது வெளிநாட்டிலும் இருக்கலாம். யாரையும் நீங்கள் நம்பாமல் நேரடியாக தலையிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அதனால் தொழில் வளர்ச்சி அடையும். அதற்கு காரணம் 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதும் உங்களுக்கு விரைச்சடையமாக இருப்பதே அதற்கு முக்கியமான காரணமாகும். பணியில் இருப்பவர்கள் இவ்வேளையில் இடமாற்றம், பதவி உயர்வு, நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றங்களும் உண்டாகலாம். பலருக்கு பதவி உயர்வுகள் வரலாம். அதனால் உங்களுடைய நிலைமையும் வாழ்க்கையினுடைய தரமும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரலாம். இது வரக்கூடிய 2.5 வருடங்கள் படிப்படியாக கட்டாயம் நடக்கலாம். பலருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதற்கும் உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் வாய்ப்புகளும் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் 10ஆம் வீட்டின் மூலமாக இடப்பெயர்ச்சி மாற்றமும் பதவி உயர்வும் தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தியும் தனப்பிராப்தியும் அதன் மூலமாக சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைப்பதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது என்பதே 10ஆம் வீட்டிற்கு சனி பகவான் தெரிவிக்கக்கூடிய பலன்களாகும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2 பெயர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்பொழுது தொழில் விருத்தி மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சிகள் அடையும் என்பதையும் நீங்கள் அனுபவபூர்வமாக வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் உணர்வீர்கள். உங்களுடைய ராசிக்கு 11க்கு 2 இருக்கின்றார். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகள் கடந்த காலத்தில் இருந்த நன்மைகள் கட்டாயம் தொடரும். காரணம் 11ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 11ஆம் வீட்டிற்கு 11ஐ பார்ப்பதினாலும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்த சங்கடங்கள் இருந்தாலும் அது முற்றிலுமாக விளங்கி உங்கள் முழு அன்பு உங்களுக்கு ஏற்படும். அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். அவருடைய வாழ்க்கையில் திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் சேர்க்கையெல்லாம் கட்டாயம் உருவாகும். 11ஆம் வீட்டிற்கு 4ஐ பார்ப்பதே அந்த 11க்கு அவர் 10, 11 இருப்பது மற்றொரு முக்கியமான காரணம் என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். நீதிமன்றங்களில் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 12 உங்களுக்கு 7.5 ஆரம்பித்தாலும் 11ஆம் வீட்டிற்கு அவர் சாதகமாக இருப்பதினால், சாதகமாக பார்வதினால் எல்லா விதமான வெற்றிகளும் லாபங்களும் உங்களை தேடி வரும் என்பதும் உண்மை. அதே வேளையில் புதிய முயற்சிகளை நீங்கள் இறங்கக்கூடாது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக மீனராசிக்கு 12 சஞ்சரிக்கக்கூடிய பலன்கள் முதலிலே சொல்லிவிட்டோம். ஆக மீனராசிக்கு 7.5 ஆரம்பித்தாலும் பலவிதமான அலைச்சல்களும் திருச்சல்களும் அதிகமான உழைப்பும் இருந்தாலும் பலவிதமான ஆதாயங்களும் நன்மைகளும் தொழில் விருத்தியும் கட்டாயம் உண்டு என்பதையும் சனி பகவானுடைய பார்வையால் ஒவ்வொரு வீட்டிற்கும் என்பதை விளக்கமாகவும் விவரமாகவும் சொல்லியிருக்கின்றோம். ஒரு முறைக்கு நீங்கள் இருமுறை பார்த்தால் அதனுடைய பலன்களை வரக்கூடிய 2.5 ஆண்டுகளில் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். சனி பகவானுடைய சஞ்சாரத்தை மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய 2 ராகுகேதுனுடைய 2 வைத்துத்தான் இந்த பலன்களை சொல்லியுள்ளோம். ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து அதற்குண்டான தெய்வ வழிபாட்டிலும் சொல்லியுள்ளோம். அதை கடைபிடித்து 7.5 வெற்றிகரமாக சங்கடங்கள் தீர்த்து சாதனை படைக்க உங்களை நீங்கள் தயார்படுத்தி கட்டாயம் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீனராசிக்கு 7.5 ஆரம்பிச்சிருக்கின்றது. அதன் பிடியிலிருந்து நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தப்பிப்பதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் அவசியம். சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெண்ணெய் சாற்றி வாருங்கள். ஒரு முறை தென்காசி அருகில் உள்ள கடையநல்லூர் ஸ்ரீ அபயஹஸ்த ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். முடிந்தவர்கள் ஒரு முறை அகோபிலிபிடம் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை, 9 இருக்கின்றார்கள், அந்த நரசிம்மர்களை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். முடியாதவர்கள் அவர்களுடைய திருவுருவ படத்தை வீட்டிலே வைத்து சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம். தினமும் காலை உணவுக்கும் பொழுது காகத்திற்கு எள் சாதம் கலந்த 7 செய்து தினமும் காகத்திற்கு உணவு வைத்து வணங்கலாம். இந்த பலனே விரையச்சனையிலிருந்து உங்களை கட்டாயம் காப்பாற்றும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம். இதனால் விரையச்சனையில் பாதிப்பிலிருந்து நீங்கள் முழுமையாக தப்பிக்கலாம் என்பதே இதனுடைய அர்த்தம் ஆகும். நன்றி, வணக்கம்.